اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒவ்வொரு வாரமும் திருக்குரான் தேன் துளிகள் என்ற இந்த தலைப்பிலே குரானுடைய சின்னஞ்சிறிய அத்தியாயங்களை கீழிருந்து மேல் வரிசையிலே நாம் அறிந்து வருகிறோம். சென்ற வாரம் சூரத்து அல் காரியா என்ற அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்து அமைந்திருக்கக்கூடிய வசனம் சூரத்து அல் ஆதியாத் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தின் விளக்கத்தை இன்றைய தினம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய குணாதிசயத்தை, மனிதனிடத்திலே இருக்கிற ஒரு பலவீனத்தை, ஒரு குறையை சத்தியம் செய்து நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறான். என்ன சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், ஓடுகிற குதிரைகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து இந்த அத்தியாயத்திலே ஒரு மெசேஜை சொல்கிறான். அல்லாஹ் ஏற்கனவே நம்ம பார்த்த வசனங்கள்ல காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறான். வல்லஸ்ரி என்ற அத்தியாயம் அல்லாஹ் எதற்காக சத்தியம் செய்கிறான், ஒரு செய்தியை சொல்லும் பொழுது காலத்தின் மீது, பகல் மீது, இரவின் மீது, முற்பகல் மீது என்றெல்லாம் சத்தியம் செய்து சொல்வதற்கான தத்துவம் என்ன என்பதை அந்த சூரத்துல் அஸ்ரி என்ற அத்தியாயத்தின் விளக்கத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன் சத்தியம் செஞ்சு சொல்லணும் என்பதற்கு இப்ப குதிரையின் மீது ஏன் சத்தியம் செய்கிறான் என்ற அதுக்கு பிரத்யேகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்கிறான் என்பதை இப்ப அறிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வல் ஆதியாத்தில் அபஹன், கனைத்து கொண்டு வேகமாக ஓடுகிற குதிரைகள் மீது சத்தியமாக, கொல் மூடியாத்தி கடுகன், தீப்பொறிகளை பறக்க செய்யும் விதமாக ஓடி செல்லுகிற குதிரைகள் மீது ஆணையாக, கொல் முகைராத்தி சுபகன், சுபகு நேரத்தில், அதிகாலை நேரத்தில் எதிரிப்படையின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக, குதிரையுடைய பல பல செயல்களை சொல்லி காட்டுகிறான். அசர் நபிஹி நகான், அதன் மூலம் புழுதிகளை பரப்பி விடுகிற குதிரைகள் மீது சத்தியமாக, வசத்து நபிகி ஜமான், பெரும் கூட்டத்திற்கு மத்தியிலே மையம் கொண்டு நடுவிலே நின்று யுத்தம் செய்யக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக என்று இந்த குதிரைகளுடைய ஒரு 5 சமாச்சாரத்தை சொல்லிவிட்டு இன்னல் இன்சான நிரப்பிகி லகனூன், மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இந்த மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவன் என்ற செய்தியை சொல்வதற்கு அல்லாஹ் குதிரை மேல சத்தியம் செய்யறான். குதிரையின் மீது சத்தியம் செய்து இந்த செய்தி சொல்றான். அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயே குதிரைக்கு ஒரு தனியான ஒரு சிறப்பு இருக்கிறது, வித்தியாசமான ஒரு படைப்பு. அந்த சிறப்பு வேறு எந்த ஒரு பிராணிக்கும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. அது என்ன சிறப்பு என்று கேட்டால், மனிதனாயிருந்தாலும் ஏனைய ஜீவராசிகளா இருந்தாலும் பறவையா இருந்தாலும் புழுப்பூச்சிகளா இருந்தாலும் வண்டு இனமா இருந்தாலும் எந்த ஒரு பிராணிகளா இருந்தாலும் அதுக்கு ஓய்வு படுத்து ரெஸ்ட் இருக்கணுங்க. அதுக்கு ஏற்றவாறு மிருகங்கள்னா படுத்துக்கணும், பறவைகள்னா அது மரக்கிளையில உட்கார்ந்து கொண்டு அப்படியே தலையை கொண்டு இருக்கு இவ்வளோ சொல்லிக்கிட்டு ஒரு தூக்கம் போட்டாதான் விஷயம் இருக்கு. அதுக்கு ஒரு அடுத்து செயல்பட முடியும், ஓய்வு எடுத்து ஆகணும். அப்ப அதிகமான வேலை செய்யக்கூடிய நேரத்தில் அதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். மனுஷன் ரெஸ்ட் எடுக்கிறான், மனிதன் பகலெல்லாம் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மிருகங்கள் அப்படிலாம் செய்யாது, அது கண்டிப்பா இரவுல அதுக்கு ஓய்வு வேணும். அது அப்படியே உட்கார்ந்து காலை ஒரு மடிச்சு அதான் அதுக்கு படுக்கிறது. அந்த மாதிரி செய்யக்கூடிய எல்லா மிருகங்களையும் நீங்க பார்ப்பீங்க. குதிரையை பொறுத்த வரைக்கும் படுத்து கிடக்கிற குதிரையை யாருமே பார்த்திருக்க முடியாது. குதிரைக்கு பாருங்களேன், ஒரு மாடு மாதிரி ஆடு மாதிரி படுத்துக்கொண்டு அசை போடும் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் நீங்க குதிரையை பார்க்க முடியாது. அது எப்ப பார்த்தாலும் நின்றுக்கிட்டு தான் இருக்கும். அது ரெஸ்ட்ங்கிறதே எடுக்காத ஒரு பிராணி இருக்குன்னு சொன்னா அது குதிரை தான். படுத்து கொஞ்ச நேரம் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு இப்படி சாஞ்சி அப்படி இருக்குமான்னு கேட்டா அப்படி ஒரு குதிரையை நீங்க பார்க்கவே முடியாது. அது வாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கும், இல்லை நின்று கொண்டே இருக்கும். நடக்கும், ஓடும், இல்லைன்னா நிற்குமே தவிர படுக்கக்கூடியதை நீங்க பார்க்க முடியாது. ரொம்ப அதுக்கு ரெஸ்ட் மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி கீழே ஒரு பிறண்டு இப்படி இப்படி உருண்டு நினைச்சுக்கிறோம். அவ்வளவுதான் குதிரை என்ன செய்யும், அது பிறகு விடுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அந்த குதிரையை பழக்கிறவங்க அது அப்படியே உடம்பு இப்படி சாட்சி இப்படி ஒரு இப்படி போட்டு உறக்கம், அப்படி ஒரு பக்கம் ரெண்டு பேரும் ஒழிப்பு விட்டுட்டு எந்திரிச்சு அது சோம்பல்லாம் போயிடும். இப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படிலாம் பார்த்தாது. ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம படுத்து ரெஸ்ட் எடுத்து எந்த வேலையும் செய்யாம, மூளைக்கு வேலை கொடுக்காம, கைக்கு வேலை கொடுக்காம, கண்ணுக்கு வேலை கொடுக்காம அப்படியே கட்டையை நீட்டி போட்டாதான் நமக்குலாம் ஒரு ராகத்தா இருக்கும். ஏறக்குறைய இதே மாதிரிதான் எல்லா ஜீவன்களும் இருக்குது. ஆடு மாடு எந்த ஒரு ஜீவனை எடுத்துக்கொண்டாலும் அது ரெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த குதிரையின் மீது அல்ல சத்தியம் செய்யறான்னு சொன்னா சத்தியம் செய்வதற்கு அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிராணி இது. எந்த ஒரு ஓய்வு இல்லாமல், ஒளிச்சல் இல்லாமல், அதுக்கு ஒளிச்சலை தேவைப்படாமல் கடுமையாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதுபோக இந்த குதிரையை பொறுத்த வரைக்கும் ஓடுது பாருங்களேன், வேகமாக ஓடும். வேகமாக ஓடுவதில் அதுக்கு ரெஸ்ட் தேவைப்படாத பிராணியா இருக்கிறதுனால ஓடிக்கிட்டே இருக்கும். பல மைல் தூரம் ஓடிக்கிட்டே இருக்கலாம், ரெஸ்ட் கொடுக்காம ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக நம்மளா ஒரு கால் வலியா இருக்குமேங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் நிப்பாட்டி சாப்பாடு எந்த அளவுக்கு என்று கேட்டால் அதனுடைய தன்மை ஓடிக்கிட்டே சாப்பிடும். அதாவது அதுதான் வாயில கட்டி வச்சிருப்பாங்க. மாட்டு ஆடுக்கெல்லாம் நீங்க சாப்பிடறாருந்தா இறக்கி விட்டு கட்டி அதை அவுத்து விட்டு அவங்கள வைக்கல போட்டு புண்ணாக்க போட்டு அப்படி சாப்பிட வைக்கணும். இந்த பிராணி என்ன செய்ய தெரியுமா, நான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஓடிக்கிட்டே எனக்கு சாப்பிட ஏறும். அதுக்காக அந்த கொள்ளு வாயில கட்டிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? எந்த பிராணிகளுக்காவது ஓடிக்கிட்டே சாப்பாடு கொடுத்து பாத்துருக்கிறீங்களா? இதுக்கு என்ன செய்யும், சாப்பாட்டு கூட எனக்கு தனியா டயம் வேணாம், நான் பாட்டுக்கு சாப்பிடுறேன், நான் சாப்பிட்டுக்கிறேன், வேலை செய்யறேன், நான் வேலை செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பிராணி. அது ஓடிக்கிட்டே அந்த பை கட்டி பாத்துருக்கீங்களா? வாயில் ஒரு பை மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க, அதுல கொள்ளு போட்டிருப்பாங்க, அதை நாக்கு விட்டு எடுத்து எடுத்து செய்ய பாட்டுக்கு சாப்பிட்டு கொண்டே இருக்கும். அது சாப்பிட்டு கொண்டே நடக்கும், ஓடும், எல்லா வேலையும் வழக்கமான ரொட்டீனான ஊருக்கு கூட அம்பிட்டு செய்யும். அப்ப இந்த குதிரையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சிறப்பு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதுதான் எல்லாம் சொல்லி காட்டுறோம். உள்ள ஆதியாத்தி லபகன் அதுக்கு ஒரு கணப்பு கணக்கு பாத்தீங்கன்னா குதிரை அப்படி எதிரியை தாக்க போகும்போது அது மாதிரி ஒரு மாதிரியா ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கும். கனைத்து என்ன செய்யும், கனைச்சதுச்சுன்னா பயங்கரமா ஓட போகுது அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கனைப்பு கனைத்து விட்டு விரைவாக ஓடுகிற குதிரைகள் மீது சத்தியமாக அப்படி ஓடக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய தெரியுமா, பாறைகள் கற்கள் நிறைந்த பகுதிகளா இருந்தால் அது போற வேகத்துல அந்த சின்ன கல்லை பிரட்டி விடுமாருங்க. அந்த கல்லு பெறற்ற வேகத்துல தீப்பொறி பறக்கும். ஒரு கல் அடுத்த கல்லோட உரசுறதுல என்ன செய்யும், நெருப்பு பறக்கும். நெருப்பு பொறி பறக்கக்கூடிய அளவுல வேகமாக ஓடும். அப்ப தீப்பந்தங்கள் பறக்கிற அளவுக்கு, தீப்பொறி பறக்கிற அளவுக்கு வேகமாக ஓடுகிற குதிரைகளும் இருக்கின்றன. அதன் மீதும் நான் சத்தியம் செய்து ஒரு மெசேஜ் சொல்ல போறேன் அப்படிங்கிற அல்ல. அது மாத்திரம் இல்லாம காலை நேரத்தில் எதிரிகள் மீது தாக்குகிற குதிரையின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றான். பொதுவாக யுத்தங்கள் நடப்பதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்டாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே இருட்டுல ஒன்னும் தாக்குதல் பண்ண முடியாது, பகல்ல தான் தாக்க முடியும். ஒரு எதிரியின் மீது யுத்தம் செய்யறதா இருந்தா அப்ப நமக்கு எதிரி தெரியணும், எதிரிக்கு நாம தெரியணும், அப்பதான் கரெக்டா குறிப்பாக நம்ம தாக்க முடியும். அது இந்த காலத்துல தேவை கிடையாது. இப்ப நம்ம இருக்கிற காலத்துல இலக்கை கரெக்டா குறி வச்சுக்கிட்டு இருட்டுல கூட தாக்குதல் நடத்த முடியும். இருட்டுல கூட ஒரு நிழல் மாதிரி மனிதர்களை நடமாட்டங்களை பார்க்கிற கண்ணாடி இருக்கிறது. ஃபுல்லா இருட்டா ஆக்கிவிட்டால் கூட அதுக்குன்னு சில கிளாஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த கிளாஸ்ல இருந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன பண்ணும்னு கேட்டா ஒரு நிழல் மாதிரி ஆளுக்கு நடமாட்டம் தெரியும். முன்னாடி பிகர் தெரியாத தவிர அது நிழல் மாதிரி ஒரு மனுஷன்டா போறான், 5 பேர் போறாங்க, 10 பேர் போறாங்கன்னு தலையெல்லாம் என்ன முடியும். அது போறது ஆடா மாடா கழுதையா குதிரையா மனுஷனானு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய கண்ணாடிகளும் கூட என்ன செய்யுது, மனிதன் இருட்டுல போட்டுக்கிட்டு அந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டால் அது தெரியும். அப்படி கண்ணாடிலாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்ப இந்த காலத்துல நம்ம எதிரிகளை தாக்க முடியும், இருட்டுல இருந்து கூட தாக்க முடியும். அல்லது நல்ல போக்கஸ் லைட் மாதிரி பயங்கரமா லைட் இறக்கி விட்டு கூட சேட்டலைட்ல போட்டு கூட செஞ்சாலும் செய்வாங்க. சண்டை பிடிக்கிறதுக்கு கிரிக்கெட்டுக்கு போற மாதிரி என்ன, சண்டை பிடிக்கிற கூட லைட்டை போட்டுக்கிட்டு கூட சண்டை போட்டாலும் போடுவாங்க. நம்ம அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல முடியுமானா முடியாது. அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா, 2 தரப்புலையுமே யாரு யுத்தத்தை ஆரம்பிச்சாலும் சரி, நியாய யுத்தமா இருந்தாலும் சரி, அநியாய யுத்தமா இருந்தாலும் சரி, சுபுகானவன யுத்தத்தை ஆரம்பிச்சுவாங்க. வெளிச்சம் இருக்கும்ல, வெளிச்சம் வரணும். சூரியன் ஒளிப்பதற்கு முன்னாடியே வைகரை வெளுத்துருச்சுன்னு சொன்னா நானும் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே இப்போதுக்கு முஸ்லீமா எல்லாம் ரெடியாக ரெண்டு பக்கமும் எல்லாம் தயாராகிக்கிடுவாங்க. சூரிய மறைஞ்சவனு தன்னால போய் ரெண்டு பேரும் படுத்துக்கிடுவாங்க. இவங்களும் அவங்கள போய் தாக்க மாட்டாங்க, அவங்களும் இவங்கள போய் தாக்க மாட்டாங்க. எழுதப்படாத ஒப்பந்தம். அப்ப இந்த தாக்குதலை எப்ப துவக்குவாங்கன்னு கேட்டா, மத்தியான நேரத்தில் ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு எதிரி நாடு எதிரி ஊரு அங்க யுத்தத்துக்காக படை எடுத்து போயிட்டாங்க. போனவனு மத்தியானம் தாக்க மாட்டாங்க, போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில என்ன செய்யும் அட்டாக் வந்து அப்படின்னு ஒரு 8 மணி நேரத்துக்கு 10 மணி நேரத்துக்காக தாக்க முடியும். ஒரு 12 மணி நேரத்துக்காக தாக்குதல் நடத்தணுமா இல்லையா? 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாக்கினா அது யூஸ் கிடையாது. அதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டா, காலையில தான் யுத்தங்களே நடக்கும். அந்த காலத்துல அப்படி இருந்ததுனால அல்ல என்ன செய்யலாம்னு கேட்டா, புல் முகைராத்து சுபஹன், சுபக நேரத்துல காலை நேரத்துல இந்த குதிரையை வச்சுதான் அன்னைக்கு யுத்தமே செஞ்சான். மற்றபடி யானைப்பட ஒட்டகப்பட எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் பிரயாணத்துக்கு யூஸ் ஆகும். ஒட்டகப்படலாம் எதுக்கு யூஸ் ஆகும்? நம்மளை கொண்டு போய் களத்துல கொண்டு போய் சேர்க்கும். களத்துல நின்று யுத்தம் செய்யறதா இருந்தா குதிரை தான். குதிரையில இருந்து கொண்டே என்ன செய்யலாம்? குதிரையே ஒரு அதுவே போர் செய்யுமே. அப்படி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்திருந்தா எதிரிக்கு நேரம் 2 காலத்துக்கு ஒரு மிதிமிச்சா பறிச்சு அடிச்சிருமே. ஒரு 2 காலம் தூக்கிட்டு என்ன செய்யும்? அப்படி பாயும். அப்ப அதிகாலை நேரத்தில் வந்து எதிரிப்படையின் மீது தாக்குகிற குதிரைகளும் இருக்கின்றன. ட்ரைனிங் கொடுத்தா காலையில சுபுகளை தட்டி விடுவான், பாஞ்சு போய் எதிரிகள் மீது என்ன செய்யும்? தாக்கும். அப்படி தாக்கக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக அதுதான் காலை நேரத்தை குறிப்பிடறான். காலையில தான் தாக்குவாங்க அந்த காலத்துல குதிரையில போய். அசர் நபிகின் அக்கான் அப்படி வேகமா தாக்குவதற்கு செல்லும் பொழுது புழுதி பறக்க போகும். லேசா போனா புழுதி கம்மியா இருக்கும், வேகமா போனுச்சுன்னு சொன்னாங்க புழுதி பறக்க அந்த அந்த பறக்கும் தெரியாது, பக்கத்தில் உள்ளது தெரியாது. குதிரை ஒரு 10 குதிரை வேகமா ஓடுச்சுன்னு சொன்னா அங்க கூட நம்ம இருந்தோம்னு சொன்னா, நீ உங்களுக்கு என்னைய தெரியாது, என்னை உங்களுக்கு தெரியாது, அப்படி மறைச்சு எல்லாத்தையுமே. அந்த மாதிரி புழுதிகளை பறக்கிவிடக்கூடிய குதிரைகள் இருக்கின்றன. அதன் மீதும் சத்தியம் விட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற அல்ல. அது மாத்திரம் இல்லாம என்ன செஞ்சிருமா, அந்த குதிரை மற்ற பிராணிகள் எல்லாம் மிரண்டு போயிருங்க. யானை கூட மிரணும். அதாவது ஒரு ஆளை மதம் கொண்டால் மட்டும்தான் ஏறி வீசிட்டு போவோம். மதம் பிடிச்சிருக்கிறாங்கல்ல யானைக்கு, அந்த மாதிரி ஒரு மதம் பிடிக்கிற நேரத்துல தான் அது வந்து யாரு என்ன பார்க்கணும் முதலாளியெல்லாம் பார்க்காது, யாரா இருந்தாலும் வீசி தள்ளிட்டு போயிடும். சாதாரண நேரத்துல வந்து ஒரு 50 பேர் எதிர்த்து வந்தாங்கன்னா அது மிரண்டு ஓட ஆரம்பிக்கும். மாடு இருக்குது, ஒரு 10 பேர் வந்து திராண்டு ஒரு மிரட்டிங்களா ஓட ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய மாடா இருந்தாலும் மிரண்டு போயிடும். இந்த குதிரை இருக்கு பாருங்க, மிரண்டு போவாது. அது என்ன செய்யும் கேட்டா, முன்னாடி நிக்கிறாங்க, ஆளு அம்பு ஈட்டிலாம் வச்சு நிக்கிறாங்க, இவன் எஜமான் தட்டி விட்டான்னு சொன்னா அந்த கூட்டத்துல பார்த்து நடந்து ஓடும், பயப்படவே செய்யாது. வசத்து நபிஹி ஜமான், கூட்டத்துக்கு மையத்துக்கு ஓடி போயிருவான். இவங்க என்னதான் அரணமைச்சு வச்சிருந்தாலும் சரி, அது போற வேகத்துல ஒன்னும் இவன் பயந்து ஓடணும். இவன் தான் மிரண்டு ஓடணும். எதிரி படையில உள்ளவன் தான் மிரண்டு ஓடணுமே தவிர அது மிரண்டு ஓடாது. இவனை மிதிச்சுட்டு போவோம், இல்லைன்னா தாண்டிக்கிட்டு போவோம், ஏறி மிதிச்சுக்கிட்டு போவோம். கேப் விட்டான்னா கேப்ல ஓடி போயிடும், கேப் விடலன்னா அதெல்லாம் கவலை கிடையாது. அப்படி தலையில ஏறி மிதிச்சு மிதிச்சுன்னு செஞ்சு நடு வரைக்கும் போய் நின்று கொஞ்சம் கூட பயப்படாத பிராணி. அதாவது எஜமான் கட்டளையிட்டான்னு சொன்னா அந்த அளவுக்கு செய்யக்கூடிய குதிரைகள் இருக்கின்றன. இப்படின்னு சொல்லிட்டு இதன் மீது நான் சத்தியம் செஞ்சு சொல்றேன், இன்னல் இன்சானரை மெசேஜ் தான் இது. சத்தியம் செய்யறதுக்குரிய விஷயம். அல்லாஹ் சொல்ற செய்தி என்னன்னு கேட்டா,